Queen John C. நம்ம குஸ்கா குருமா ரெசிபியில ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் குஸ்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ், 1 10 பல்லு பூண்டு, அது ரெண்டையும் அறுத்துக்கணும். 1 4 பட்டை, 4 கிராம்பு, 1 6 7 ஏலக்காய், 2 அனாசிப்பூ, அனாசிப்பூ ஆப்ஷனல் நம்ம இஷ்டம், 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா தழை, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை. உப்பு தேவையான அளவு. 1 கிலோ அரிசிக்கு 150 மில்லி எண்ணெய், 2 தேங்காய். முதல்ல இந்த தேங்காய் இப்படி தட்டி எடுத்து மிக்சியில போட்டு பால் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பால், இப்ப இந்த பால் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி அளவை நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அரிசி 1:2 தான் நம்ம தண்ணி வைக்கணும். ஸோ இந்த தேங்காய் பால் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அதை நம்ம கழிச்சிட்டு மீதி தண்ணியை ஊற்றணும். இப்போ 1 கிலோ ரைஸ் அப்படின்னா சுமாரா 1 படி இருக்கும், 1 லிட்டர் இருக்கும். இது நம்ம 2 படி தண்ணி வைக்கணும். அரிசியை போட்டு நல்லா 3 தடவை கழுவி கொஞ்ச நேரம் ஊற வச்சிருந்தோம். இப்படி குக்கரில் 150 மில்லி எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போடணும். போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தையும் பூண்டையும் அதில் போட்டு திரும்ப ஒரு வதக்கு வதக்கணும். வதங்கியதும் அதில் 2 பச்சை மிளகாயும் தூக்கி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு லேசாக செவக்கிற மாதிரி ஒரு பொன் நிறமாக லைட்டாக வந்ததும் நல்லா சுருளில் வதங்கிருச்சுன்னு அர்த்தம். நம்ம தேங்காய் பாலையும் தண்ணியும் அதில் ஊற்றணும். அதாவது 1 கிலோ அரிசிக்கு 2 படி தண்ணி சரியாக இருக்கும். தேங்காய் பால் எவ்வளோ இருக்கோ அதை கழிச்சிட்டு மீதி தண்ணி ஊற்றி அதில் கொத்தமல்லி தழை புதினா தழை போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிச்சதும் அதில் கழுவி வச்சிருக்க அரிசி எடுத்து போடணும். இடையில அப்படியே கலக்கி கலக்கி விட்டுட்டே விட்டுட்டே இருந்தோம்னா கொதிக்கும். சும்மா சாதாரண ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 3/4 பதம் வெந்துடும். அரிசி நசுக்கி பார்த்தாலே நமக்கு பதம் தெரியும். 3/4 பதம் வெந்தோன்னா லேசாக தண்ணி இருக்கும்போது மூடி வச்சு விசில் போட்டு ஒரே ஒரு விசில், அவ்வளோதான். விசில் வரலைன்னா கூட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா பல பலன் இருக்கா தேங்காய் பால் குஸ்கா. நல்ல தேங்காய் பால் வாசத்தோட அருமையா இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் இந்த குருமா செவ செவன். இது தேங்காய் ஊத்தாத கெட்டி குருமா. இனி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுமார் 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுல 100 கிராம் பூண்டு 50 கிராம் இஞ்சி, அதுதான் கரெக்டா இருக்கும். சுமார 200 கிராம் அளவு பெரிய வெங்காயம், இதை அரைச்சுக்கணும் நம்ம. சுமார் 200 கிராம் அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளி பழம், 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய், 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு தூள், 100 கிராம் பட்டை, 25 கிராம் கிராம்பு, 25 கிராம் ஏலக்காய், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணி அதுலேருந்து 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. சுமார் 150 மில்லி கடலை எண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெயோ, 150 மில்லி தயிர், 1 கிலோ சிக்கன் அல்லது மட்டன், 4 லெக் பீஸ் போடுறேன், நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்ல மையாட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும்.
தக்காளி பழத்தையும் இதே மாதிரியே போட்டு அதை வடிகட்டி தக்காளி குழம்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் போட்டு பொரிய விடணும். இது நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போடும். இது வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தை கொட்டணும். கொட்டி நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அப்புறம் மீதி இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டு வதக்கணும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இப்படி எண்ணெய் மிதமென்னு மேலே வந்துடும். அப்புறம் அந்த சிக்கனோ மட்டனோ தூக்கி அதில் போடணும். தக்காளி சாறையும் அதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்ல கெட்டியாக இருக்கும் கிரேவி. அதில் தயிர் ஊற்றணும். இதில் நம்ம தேங்காய் சேர்க்கறதில்ல, அதனால் தயிர் மட்டும்தான், வேறு புளிப்புக்கு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம உப்பு சேர்த்து தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இப்படி கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றணும், அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேக வைக்கணும். மூடி போட்டு விசில் போட்டு ஒரு விசில் வந்தோன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். சிக்கனுக்கு எடுத்திங்கன்னா இப்படி எண்ணெய் மினுமினு மேலே இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது அந்த தேங்காய் பால் குஸ்காக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலுமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. Please like, share and subscribe.